வணக்கம். சிறப்பு இதயங்களுக்கு சிறப்பு கல்வி என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் தெரியுமா? டைம் கான்செப்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு முழு மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன் போன வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம வந்து முழு மணி நேரத்தில் நம்ம வந்து குவஸ்டின்ஸ் இருக்குது, உங்களுக்கு குவிஸஸ் இருக்குது, ஃபன்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுக்க போகிறேன். அதை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க குட்டீஸ், வீடியோவுக்கு போகலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம டைம் கான்செப்ட் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாக் தெரியுது இல்லையா? இந்த கிளாக்கில் என்ன டைம் சொல்லியிருக்கு? பெரிய முள் எங்கே இருக்குது பாருங்கள். பெரிய முள் எங்கே நினைக்குது? 12 கிட்ட நிற்கிது. சின்ன முள் எங்கே நினைக்குது? 8 கிட்ட நிற்கிது. ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், சின்ன முள் எதை காட்டும்? மணியை காட்டும். பெரிய முள் நிமிடங்களை காட்டும். சரியா? ஓகே, இப்போ வந்து பெரிய முள் நிமிட முள் 12 கிட்ட இருந்து சின்ன முள் 8 கிட்ட நின்னா மணி எத்தனை அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மணி முள் எங்கன்னா இருக்குது? 8 கிட்ட இருக்குது. பெரிய முள் எங்கே, நிமிட முள் எங்கன்னா 12 கிட்ட நின்றுச்சுன்னா ஒரு மணி நேரங்கள் அப்படின்னு அர்த்தம், முழு மணி நேரம். சரியா? அப்போ சின்ன முள் 8 கிட்ட நிற்கிது. அப்போ மணி எத்தனை? 8 மணி. இந்த இடத்துல எங்கே 8 எழுதி இருக்குது? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து 3 போட்டிருக்கு, அப்புறம் 2 போட்டிருக்கு, 5 போட்டிருக்கு, 8 போட்டிருக்கு. இப்போ நம்ம எத்தனை மணி குறிக்கணும்? 8 மணி. 8 மணி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4வது இருக்குது 8. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? ஒரு மணி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு மணி எங்கே இருக்குது? இந்த கிளாக்கில் இது 6 மணி. சின்ன முள் 6 கிட்ட நிற்கிது. இது சின்ன முள் 11 கிட்ட நின்று பெரிய முள் 12 கிட்ட நிற்கிறனால அது 11 மணி. இது சின்ன முள் 7 கிட்ட நின்று பெரிய முள் 12 கிட்ட இருக்கனால 7 மணி. ஓகே, இப்போ இது என்ன? சின்ன முள் 1 கிட்ட நிற்கிது, பெரிய முள் 12 கிட்ட நிற்கிது. அப்போ இது எத்தனை மணி? 1 மணி. கரெக்டாக சொல்லிட்டீங்க, 1 மணி கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம போகும், செட் த டைம் டு 6 மணி. 6 மணிக்கு நம்ம இப்போ செட் பண்ணணும். இப்போ பாரு, நம்மளுக்கு பெரிய முள் தெரியுதா? இது வந்து ஹெச்சின் போட்டிருக்கிறது ஹார், அதாவது மணி முள்ளை நகர்த்தது. இது எம்என் போட்டிருக்கிறது நிமிட முள்ள நகர்த்துறது. இப்போ வந்து பெரிய முள் வந்து 12 6 மணி தானே காட்டுது. அப்போ பெரிய முள் நிமிட முள் வந்து 12 கிட்ட நிற்கணும். இப்போ மணி முள்ளை வந்து நம்ம நகர்த்துறோம், 1 கிட்ட நகர்த்திருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்கு? 6 மணி சொல்லியிருக்கு. அப்போ 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி. கரெக்டாக? வெரி குட், கரெக்டாகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது இந்த மணிக்கு எத்தனை? 9 மணி கொடுத்துருக்கு, 11 மணி கொடுத்துருக்கு. அந்த மணிக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ கிளாக்கை தூக்கி வைக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இது என்னது? 9 மணி. இதில் எது 9 மணி? சின்ன முள் மணி முள் 9 கிட்ட நின்று பெரிய முள் 12 கிட்ட நின்னா அதுதான் 9 மணி. சரி, வைக்கோமா? ஓகே, வச்சாச்சு. அடுத்தது இது 11 மணி. இது சின்ன முள் எங்கேனா இருக்குது? 11 கிட்ட இருக்குது. பெரிய முள் எங்கேனா இருக்குது? 12 கிட்ட இருக்குது. ஓகே, 11 மணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டாக பண்ணிட்டீங்க. கிளாப் பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து மணி எத்தனைன்னு கேட்குறாங்க. இதில் 3 மணி, 4 மணி, 12 மணி, 8 மணி கொடுத்துருக்கு. இப்போ பெரிய முள்ளும் சின்ன முள் 12 கிட்ட நிற்கிது. சரியா? மணி முள் 12 கிட்ட நிற்கிது, நிமிட முள் 12 கிட்ட நிற்கிது. அப்போ மணி எத்தனை? 12 மணி. வெரி குட், 12 மணி. ஓகே, இப்போ வந்து 12 மணி கொடுத்துருக்கு. இந்த கிளாக்கில் 4 கிளாக் இருக்கு இல்லையா? 4 கடிகாரம் இருக்குது. இதில் எங்கே 12 மணி செட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது இத்தனை? சின்ன முள் 7 கிட்ட இருக்குது, அப்போ இது 7 மணி. பெரிய முள் 11 கிட்ட இருக்குது, இது 11 மணி. சின்ன முள் 5 கிட்டனேன்னா 5 மணி. அப்புறம் இது என்னது? சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 12 கிட்ட நிற்கிது. அப்போ இதுதான் என்னது? 12 மணி. கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்ப்போம். செட் த டைம் 2:08, 8 o'clock, அதாவது 8 மணிக்கு வைக்க போகிறோம் கிளாக்கை. அப்போ பார்ப்போமா? அப்போ மணிமுள் ரெட் கலரில் இருக்கிறது மணிமுள்ளை நம்ம திருப்ப போகிறோம். 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி. 8 மணிக்கு வச்சாச்சா? வெரி குட், 8 மணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மணி எத்தனை? சின்ன முள் எங்கேனா இருக்குது? 5 கிட்ட இருக்குது. பெரிய முள் எங்கேனா இருக்குது? 12 கிட்ட இருக்குது. அப்போ இப்போ மணி எத்தனை? 5 மணி. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, 5 மணி. ஓகே, சூப்பர். அடுத்தது இப்போ மணி எத்தனை கொடுத்துருக்காங்க? 9 மணி கொடுத்துருக்காங்க. இங்கே 9 மணி எங்கே கடிகாரம் இருக்குது? 9 மணி கடிகாரம்
சின்ன முள்ளு 4 கிட்ட நின்னு பெரிய முள்ளு 12 கிட்ட நின்னா இது 4 மணி, இது 2 மணி. சின்ன முள்ளு எங்கே இருக்குது? 10 கிட்ட இருக்குது. இது 10 மணி. சின்ன முள்ளு எங்கே இருக்குது? 9 கிட்ட இருக்குது. பெரிய முள்ளு எங்கே இருக்குது? 12 கிட்ட இருக்குது. அப்போ இதுதான் என்னது? 9 மணி. வெரி குட். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாக் செட் பண்ண போகிறோம். இது என்னது? 3 மணி கிளாக்கை இங்கே எடுத்து வைக்கணும். இங்கே 3 மணி கிளாக் எங்கே இருக்குது? 3 மணினா சின்ன முள் எங்கே இருக்கணும்? மணிமுள் 3 கிட்ட நிற்கணும். இங்கே எங்கே இருக்குது மணிமுள்? 3 கிட்ட. வெரி குட். முதல் கிளாக்கில் தான், முதல் கடிகாரத்தில் சின்ன முள் மணிமுள் 3 கிட்ட இருக்குது. சரியா, 3 கிட்ட இருக்குது. பெரிய முள் 12 கிட்ட இருக்குது. ஓகே, இதுதான் எத்தனை மணி? 3 மணி. ஓகே, அடுத்த கடிகாரம் பாருங்கள், 2 மணி சொல்லியிருக்காங்க. சின்ன முள் எங்கே இருக்குது? மணிமுள் 2 கிட்ட இருந்து நிமிடம் முள் 12 கிட்ட இருந்தா 2 மணி. கரெக்டாக வச்சுட்டோம். வெரி குட். ஓகே, அடுத்தது 9 மணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, 9 மணி கிளாக்ல நம்ம செட் பண்ணுவோமா? நம்ம முள்ளை திருப்புவோமா? 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி. வெரி குட், கரெக்டாக வச்சிட்டோம். ஓகே, இப்போ மணி எத்தனை கொடுத்துருக்காங்க? இங்கே 2-1 போட்டிருக்கு. அப்போ அது என்னது? 11. வெரி குட். இப்போ 11 மணி கிளாக்கு கடிகாரம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம்மா. அப்போ 11 மணினா சின்ன முள் மணிமுள் எங்கே இருக்கட்டும்? 11 கிட்ட இருக்குது. முதல்லேருந்து வருவோம். சின்ன முள் 11 கிட்ட இருக்கா? ஆமாம். இந்த முள் எங்கே இருக்குது? சின்ன முள் 11 கிட்ட இருக்குது. சின்ன முள் 11 கிட்ட இருந்து பெரிய முள் 12 கிட்ட இருந்துச்சுன்னா மணி எத்தனை? 11 மணி. சரியா? ஓகே, ஓகேவா? அடுத்தது இப்போ பார்ப்போம். ஓகே, இது எத்தனை மணி கொடுத்துருக்கு? சின்ன முள் எங்கே இருக்குது? 7 கிட்ட இருக்குது. சின்ன முள் எங்கே இருக்குது? 7 கிட்ட இருக்குது. பெரிய முள் எங்கே இருக்குது? 12 கிட்ட இருக்குது. அப்போ மணி எத்தனை இப்போ? வெரி குட், 7 மணி. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். மணி செட் பண்ண போகிறோம். 8 மணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 8 மணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 8 மணி எங்கே கடிகாரம் இருக்குது? அப்போ மணிமுள் எங்கே இருக்கணும்? முதல் கடிகாரத்தில் பாருங்கள், மணிமுள் எங்கே இருக்குது? 7 கிட்ட இருக்குது. அப்போ அது 7 மணி. சரி, அப்போ 7 தூக்கி வச்சுருவோம். அடுத்த கடிகாரத்தில் சின்ன முள் மணிமுள் எங்கே இருக்குது? 8 கிட்ட இருக்குது. பெரிய முள் 12 கிட்ட இருக்குது. அப்போ மணி எத்தனை? 8 மணி. வெரி குட். ஓகே, அடுத்த பாருங்கள், 5 மணி கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது எத்தனை? 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எத்தனை கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 5 மணியை செட் பண்ணோம். 5 மணி. சின்ன முள் எங்கே இருக்குது? ஓகே, சின்ன முள் 5 கிட்ட இருக்குது. சரியா, சின்ன முள் 5 கிட்ட இருந்து பெரிய முள் 12 கிட்ட இருந்துச்சுன்னா மணி எத்தனை? 5 மணி. அப்போ 5 மணிக்கு தூக்கி வச்சிடணும். ஓகேவா? இது எத்தனைன்னு பாருங்கள். சின்ன முள் 7 கிட்ட வந்து பெரிய முள் 12 இருந்தால் மணி எத்தனை? 7 மணி. கரெக்ட். இப்போ 7 கிட்ட வச்சிடலாம். சூப்பர், ஃபினிஷ்டு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம மணியை பார்க்க போகிறோம். சின்ன முள் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த சின்ன முள் எங்கே இருக்குது? சின்ன முள் எங்கே இருக்குது? 8 கிட்ட இருக்குது. பெரிய முள் எங்கே இருக்குது? 12 கிட்ட இருக்குது. அப்போ மணிமுள் 8 கிட்ட இருந்தால் மணி எத்தனை? 8 மணி. இங்கே எங்கே இருக்குது 8 மணி? இது 6, இது 2, இது 3, 8 மணி. ஓகே, 8 மணி வச்சாச்சு. ஓகே, இதில் என் மணி எத்தனை பார்ப்போமா? அப்போ 7 மணி கொடுத்துருக்காங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 7 மணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 7 மணி கிளாக் எங்கே இருக்குது பார்ப்போம். இது சின்ன முள் 12 கிட்ட நிற்கிது. சின்ன முள் 4 கிட்ட இருக்குது. இங்கே சின்ன முள் மணிமுள் 7 கிட்ட இருக்குது. கண்டுபிடிச்சாச்சு. 7 மணி. ஓகே, இப்போ வந்து 10 மணி வைக்க போகிறோம் கிளாக்கில். சரியா, 10 மணி எப்படி வைப்போம் கிளாக்கில்? ஓகே, இப்போ மணிமுள்ள நான் திருப்புறேன். 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி. கரெக்டாக வச்சிட்டோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். 1 மணி, அப்போ மணிமுள் எங்கே இருக்கும்? 1 கிட்ட இருக்குது. இருக்கா இந்த மணிமுள்? 1 கிட்ட இருக்கா பாருங்கள்.
மணிமுள் ஒன்றுகிட்ட இருந்து பெரிய முள் நிமிடமுள் பன்னெண்டு இருந்தால் அது எத்தனை ஒரு மணி. ஓகே, அப்போ ஒன்றுக்கு எடுத்துட்டு வச்சுருவோம். ஓகே, அடுத்து வந்து சின்னமுள் எங்கன்னு இருக்குது, சின்னமுள் வந்து மூணுகிட்ட இருக்குது, பெரியமுள் பன்னெண்டுகிட்ட இருக்குது, அப்போ மணி எத்தனை மூன்று மணி. ஓகே குட்டீஸ், இதை கரெக்ட் கடைசியாக நம்ம வந்து இதை முடிப்போம். ஓகே, சின்னமுள் ஏட்டிக்கிட்டே இருக்குது, மணிமுள் ஏட்டிக்கிட்டே இருக்குது, அப்போ மணி எத்தனை எட்டு மணி. ஓகே, நம்ம இந்த கிளாக்கோடு நம்ம முடிச்சுக்கலாம். பன்னெண்டு மணி, பன்னெண்டு மணி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பன்னெண்டு மணி பஜாச்சு. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த கிளாக் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து மணி கான்செப்ட் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாளைக்கு வரேன். ஓகேவா, பாய் குட்டீஸ்.